யவனம் கலிங்கம் தமிழ் சிங்களம் பழையாண்டு முள புவனமெலாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர் தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். நோயுவர் நகரத்தார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் நேர்காணல் தொழில் முனைவோர் பகுதி. கண்டனூர் மாத்தூர் அரும்பாக்கரையைச் சேர்ந்த திரு ஆவுடையப்பன் செட்டியார் அவர்கள் கலைகளிலேயே சிறந்த கலை என்பது ஓவியக்கலை. அப்படிப்பட்ட ஓவிய கலைகளிலே சிறந்தது தஞ்சாவூர் ஓவியம். அதில் 40 வருடங்களாக வல்லமை பெற்றவர் இவர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கைகளில் 2000 ஆண்டு தமிழ்நாடு இயலுசை நாடக மன்றத்தில் ஓவிய கலைஞர்களுக்கான கலைமாமணி விருதை பெற்றார். இவருக்கு டாக்டர் ஏ சி முத்தையா செட்டியார், தேவகி ஆச்சி, டாக்டர் ஏ ஆர் லக்ஷ்மணன் செட்டியார் மற்றும் அவருடைய மகன் ராமநாதன் செட்டியார் ஆகியோர்கள் இவருடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஓதுவர் நகரத்தார் நண்பர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓவியம் நான் வந்து சிறுபிள்ளையில் கற்றுக்கிறதுக்கு என் தகப்பனார் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. என் தகப்பனார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. காரணம், அவங்களும் ஒரு ஓவியர். அவங்க பர்மாவில் காம்பே ஸ்கூலில் படிக்கிற பொழுது ஓவியத்தின் ஆர்வமாக இருந்ததுனால லண்டனில் இருந்து சில ஓவிய பயிற்சி கூட்டங்களை வாங்கி பயிற்சி பெற்று வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் கலப்பனார் வந்து தொழில் முறையில் ஒன்றும் செய்யலை, பட் வந்து பொண்ணு போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர், தங்கச்சி 1. அதில் நான் ஒரு ஆள் தான் அந்த கலையில் இந்த ஓவியம் வரைகிறதுல கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தேன். என் தகப்பனார் எங்கள் பள்ளிக்கூடத்த ஓவியாசிரியரை கூப்பிட்டு ஏன் என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆதிமுழங்கிற இந்த ஓவிய ஆசிரியர்,
அவர்கள் வந்து எனக்கு அடிப்படை ஓவியம் கற்றுக் கொடுத்தாரு. அடிப்படை ஓவியம் சொன்னால் ஃப்ரீ ஹேண்ட் வாட்டர் கலரிங் ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி அடிப்படை பயிற்சி அதை மட்டும் செஞ்சு கொடுத்தாரு. அதாவது பள்ளி பருவத்தில் அதை முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு நான் வந்து எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னு கேட்டால் நான் பிறந்தது வந்து கண்டனூர், எங்கள் ஊர் கண்டனூர். கண்டனூரில் வந்து இங்கேருந்து ஒரு பயிற்சி பெறதுக்கு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஆகவே உள்ளூரில் தான் வரைஞ்சி அப்புறம் டிப்ளமா வாங்கினேன். டிப்ளமா வாங்கினதுக்கு பிறகு ஒரு சமயம் இந்த கண்ணாடி ஓவியத்தை பற்றி ஒரு அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது ஒரு பெரியாச்சி ஒருத்தர் வந்து பழைய சாமான் வியாபாரிகிட்ட ஒரு பழைய கிளாஸ் பெயிண்டிங்கை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரி ஏமாத்திருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க என்னை மீடியேட்டாக இருக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என்னுடைய வயசு வந்து 18-19. அப்போ கூப்பிடும் பொழுது நான் அவர்கிட்ட வியாபாரம் பண்ணி விற்று கொடுத்தேன். அப்போ ஒரு உடஞ்ச ஒரு கண்ணாடி ஓவியத்தை அவர் அதிகமான விலை கொடுத்து வாங்கினார். என்னடா இந்த ஓவியத்தை இவ்வளோ தூரம் காசு கொடுத்து வாங்குறாரு அந்த வியாபாரி, அப்போ இந்த ஓவியத்தில் ஏதோ சிறப்பு இருக்குதுன்னு அந்த ஓவியத்தை வாங்கி நானும் பிரித்து அது எப்படி ஹவ் டு ட்ரா அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு தஞ்சாவூர் லைப்ரரிக்கு போனேன். சரஸ்வதி லைப்ரரி லலித்கலா அகாடமிக்கு போனேன். இந்த ஓவியத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் பழைய பரம்பரையாக செய்கிற ஓவியர்கள்லாம் இருந்தாங்க தஞ்சாவூரில். அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு இசையலை, அது ஒரு ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நானே முயற்சி பண்ணி வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம், அதில் வந்து 1992 கிளாஸ் பெயிண்டிங் தான் ரொம்ப ஒரு தீவிரமாக ஆர்வமாக செயல்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன். என்ன கேட்டிங்கன்னா வியாபாரம் முதல்ல வியாபாரம் பண்ணக்கூடாது, ஒரு கலையை வியாபாரம் பண்ணி அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ ஓவியம் நம்மளால் வரைய முடியும், எத்தனை ஓவியத்தை வீட்டில் வச்சுக்க முடியும்? இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சாதான் நம்ம மனசும் நிறைவாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வியாபாரத்துக்கு வந்தேன். அப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் போனேன் 1992. அப்போ கிளாஸ் பெயிண்டிங் ஒன்று தான் நான் செஞ்சேன். அப்போ கிளாஸ் பெயிண்டிங் நல்ல மூவ் ஆணுச்சு, நல்ல வியாபாரம் ஓரளவு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் உங்களை மாரி ஒரு டிவி பேட்டி எடுத்தாங்க. எடுத்த நண்பர் என்ன கேட்டார், இந்தமாரி ஒரு வேர் ஒன்று வரைஞ்சி கொடுங்க உங்கள் வியாபாரத்தம்மா அப்படின்னு கேட்டார். அவருக்கு வரைஞ்சி கொடுத்தேன். அவருக்கு நேரம் சரியில்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தார். இதை வச்சு கும்பிட்டாலாவது எனக்கு நல்லா வரும்னு அவர் எடுத்துகிட்டு போகிறப்பதே அது உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனவுடனே மனித சென்டிமெண்டலாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். அப்புறம் இன்னும் இந்தமாரி உடஞ்சி போச்சு, நீங்கள் இன்னொரு ஓவியம் அவங்க வரைஞ்சிட்டாங்கன்னாரு. வரைஞ்சாரன்னு சொல்லி வரைஞ்சி கொடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிற ஒருத்தர் உடஞ்சி போச்சுன்னா வேதனைப்படுவாங்களே, அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களே அப்படிங்கிறதுனால அப்படியே மனசு வந்து ஒரு சஞ்சலனமாக இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வந்து தெரிய வந்தது. அப்புறம் தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்தேன். தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கும் இந்த மாதிரி பழைய ஓவியர்கள்ட்ட பார்த்து கற்றுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன். அது ஒன்றும் அவ்வளவு நான் நினச்ச அளவுக்கு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. சரஸ்வதி மகாலில் ஒரு வாரம் இருந்து பார்த்தேன். தினமும் தஞ்சாவூர் போவேன், ஒரு வாரம் காலையில் போட்டு சாயந்தரம் வந்துடுவேன், நைட்டு வந்துடுவேன். அப்படிலாம் பார்த்து ஆரம்பிச்சோம்னா அவன் வந்து ஓவியத்தை பற்றி நிறைய இருக்குது, தமிழில் நிறைய இருக்குது சரஸ்வதி மகாலில். ஆனால் ஹவு டு ட்ராங்கிறத பற்றி யாருமே போடலை. அப்புறம் மெட்ராஸ் போய் லலித் கலா அகாடமியில் பார்த்தேன். லலித் கலா அகாடமிலுமே இந்தமாரி தான் ஹவு டு ட்ராங்கிறது அதை சொல்லிக் கொடுக்கல, அதை பற்றி எழுதலை, அதை பற்றி அந்த பயிற்சியை பற்றி சொல்லவே இல்லை. அப்புறம் நானாக முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தரையாக பார்த்து சில பெயிண்டிங்களை வாங்கி அதை ஆரம்பத்துலேருந்து அவங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு முயற்சி பண்ணி செய்ய ஆரம்பித்தேன்.
அப்புறம் கிளாஸ் எல்லாம் நடத்தினேன், பெண்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுத்தேன், எல்லாம் இருந்தது. அப்புறம் படிப்படியாக எனக்கு வந்து ஓவியத்துக்கு ஆதரவு சில பேர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்னுடைய எங்கள் தாப்பனார் தாயார் செஞ்ச புண்ணியமும் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாகவும் ஏசிஎம் அதாவது தொழிலதிபர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் அறிமுகமானாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அவளுடைய பெண், எனக்கு ஒரு படம் கொஞ்சம் படம் கொடுங்கன்னாங்க. சரின்ட்டு நான் ஒரு 8 படம் வரைஞ்சி கொண்டு போனேன். வரைஞ்சி போனவுடனே ரொம்ப மகிழ்ந்துட்டாங்க. மகிழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. எஸ்கே பிர்லா அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க செலவில் ஃப்ளைட்டில் டெல்லி போய் அவங்க ரூமில் அவங்க கெஸ்டாக தங்கியிருந்து அவங்க பிஏலாம் பிஏ கொடுத்தாங்க. பிஏயை வச்சுக்கிட்டு எஸ்கே பிர்லா ஆர்டிஜி குகைங்கா விஜய் மல்லையா எல்லாரையும் பார்த்தோம். பார்த்து ஒவ்வொருத்தையும் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஏசி முத்தையா அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்திற்கு முதல் காரணமாக இருந்தவங்க டாக்டர் ஏசி முத்தையாவும் அவர்கள் துணைவியார் தேவியாச்சி தான். தேவியாச்சி இன்றைக்கும் என்கிட்டயே படம் வாங்கிக்கிறாங்க. என்னுடைய பையன்கிட்டையும் இன்றைக்கி தொடர்பு வச்சுக்கிட்டு பையன்கிட்ட இன்றைக்கி அவங்க வாங்கிட்டுருக்காங்க. என் பையன் வந்து இப்போ மெட்ராஸில் இருக்கார். அவர் லைஃப் செல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் சனி ஞாயிறு லீவு, அதனால் அந்த சமயங்களில் வியாபாரம் ரொம்ப முனைப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதன் காரணமாக அங்கேயும் மெட்ராஸ்லேயும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, அங்கேயும் எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. அவர் தொடர்ந்து வெளிநாட்டு நண்பர்கள் உள்நாட்டு நண்பர்களுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அவருக்கு உதவியாக என் பேரன் ஒன்று பேத்தி ஒன்று ரெண்டு பேருமே உதவியாக இருந்து செஞ்சுருக்காங்க. எனக்கு இவ்வளவு நான் முன்னேறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கிறது என் மனைவி தான். மனைவி பக்கபலம் இல்லைன்னா என்னால் இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது. அடுத்தது ஓவியத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, என் பையன் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் செய்கிற வேலைகளை பெரும்பதி அவர் தான் செய்கிறாரு. அவர் உங்களோட பேசுகிறார். எனது பெயர் ராமநாதன். கலைமாமணி அவுடேஷன் ஐயாவோட சன். நான் சென்னையில் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பண்ணியிருக்கேன். அது போக பெரியார் தஞ்சாவூர்பேட்டைங்க இங்கே சென்னையில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே காரைக்குடி ஒரு பொழுது இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறோம்னா, இங்கே வந்து எனக்கு ஒர்க்கிங் டே வந்து 5 days இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் வந்து இங்கே வந்து பண்ணுவோம். டே பெயிண்டிங் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரையிற இங்கே வருங்காலும் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது தவிர என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது பண்ணுறோம். இங்கே இன்டர்நேஷ்னலுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். அதுபோக அப்பா சொன்ன மாதிரி ஏசி முத்தியா தேவியாச்சி வந்து இன்றைக்கும் வந்து எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 2 பெயிண்டிங் அவங்க வந்து எப்பயும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் கொடுக்குறத எங்கள்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போக மற்றதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பையன் அஸ்வின் முத்தையா அவங்களும் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். நாங்கள் சென்னையில் எங்கள் வீட்லேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எல்லா பெயிண்டிங்ஸுமே. அங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் இங்கே வாங்கிட்டு போவாங்க. அது போக வந்து இப்போ ரீசெண்டாக வாஷிங்டன் டிசிக்கு ஒரு பெயிண்டிங் ஒன்று வந்துச்சோம். அது பெயிண்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3 ப்ளஸ் மண்டபம்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேக்கிங்கோட சைஸே பார்த்தீங்கன்னா 7x5. இது ரீசெண்டாக இப்போ கொரோனா பீரியடில் வாஷிங்டனுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போராடி எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் கஸ்டம்ஸ் எல்லாம் டைரக்டாக டீல் பண்ணி அவங்க மூலயமா வழியாக சென்ட் பண்ணோம். இப்போ அந்த அச்சய திருத்தி அன்றைக்கி அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்க. இதை வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ்லாம் அவங்க பூஜை அறையில் வச்சு இது சாமி கும்பிட்டு நல்ல விதமாக பார்க்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரியும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறது குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். போல்ட் லீஃப்லேருந்து அது இப்போ வாங்குகிற ஸ்டோன்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டோன்ஸ்லேருந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் பண்ண கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுலேருந்து எங்கள் குவாலிட்டிக்கு வந்து எங்கேயுமே நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு குவாலிட்டி தான், இது வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ரெண்டு தான் மெயினாக நாங்கள் ரொம்பவே பண்ணுறோம். இது போல் பார்த்தீங்கன்னா கோல்ட் லீஃப்ன்றதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பெயிண்டிங் என்னுடைய ஓவிய திறமையை தமிழ்நாடு அரசு கௌரவிக்கும் பொருட்டு எனக்கு 2000 கலைஞர் பெரிய
கலைமாமணி விருது கொடுத்தாங்க. நான் விருதுக்கு வந்து எந்த முயற்சியும் பண்ணலை. உங்களால் அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு அவார்டு கொடுக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நான் முயற்சி பண்ணுறதுக்கே எனக்கு, நான் இந்த ஊரில் இருக்கேன், மெட்ராஸில் போய் முயற்சி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் ஒரு யோசனை இல்லை. அப்போ ஏடிசி நாடகம் மன்றத்தின் தலைவர் ராம நாராயணன், சினிமா டைரக்டர் ராம நாராயணன் இருக்காரு, அவர்கிட்ட அந்த ஏடிசி நாடகம் மன்ற தலைவராக வந்தார். அவர் காலத்துக்காரு நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட சொன்னேன். அவர் முயற்சி எடுத்தார், கலைஞர்கிட்ட சொன்னார். கலைஞர் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் அனுப்பி சொல்லுங்கிறார். சரி, நான் அனுப்பிச்சு வச்சேன். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கலைமாமணி வருது. அடுத்தது பார்த்தா என்னுடைய கடமை வெளிப்படுத்துறதுக்கு சிலப்பதிகாரம் ஒன்று, சிலப்பதிகாரம் அது வந்து மேக்கெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் புலாவில் இருக்கு. அவங்க வந்து தேவப்பட்டையில் ஒரு நாள் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போனாங்க. அப்போ அந்த சிலப்பதிகாரத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து போனாங்க. அந்த ஆர்ட் கொடுத்த தலைவர் வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுனால அது வியாபாரம் ஆகாமல் அப்படியே இருந்து போச்சு. எங்கே இருந்தது ரொம்ப நல்லா. அதுக்கு பிறகு ஒரு பெரும் முயற்சி எடுத்து அதை நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டோம். ஏன்னாட்டா இங்கே வச்சு பார்க்க வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அமைப்பு சாப்பிடங்களில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை விலைக்கு விற்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓவிய வேலைன்னு ஒன்று அனுபவ தலைமையில் பண்ணேன். அது கண்ணாடி போட்டி 108 பிள்ளையார் வரைக்கும் நான், என் மனைவி, பையன் எல்லாருமா இருந்து, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமா இருந்து 108 நாயகர், அதாவது கிளாஸ் பெயிண்டிங்னா அது வந்து பின்னாடி வரையணும், முன்னாடி ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி தண்ணி உள்ளது. அது வரைஞ்சோம். அதுக்கு எனக்கு ஏசி முத்தையா அவர்கள் தலைமையில் பாச்சிதம்பரம் அவார்டு கொடுத்தாரு. அது போக கண்ணனூர் சிவன் கோயிலில் ஒரு 6 அடிக்கு 4 அடி ரிஷபாரதம் படம் கிளாஸ் பெயிண்டிங், அதுவும் ஒரு பெருசு பெரிய பெயிண்டிங். அதுவும் பின்னாடியே வரையணும், ரொம்ப கஷ்டம். ரிசல்ட் வந்து முன்னாடி கிடைக்கும், நம்ம வரையிறது பின்னாடி வரையணும். அது கொஞ்சம் சிரமப்பட்டு வரைஞ்சி 1992 கும்பாபிஷேகம் எங்கள் ஊரில் கண்டனூரில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ அது காட்சி பொருளாக வச்சுருந்தோம். வச்சுருந்து அது ஓப்பனிங்க்கு எக்ஸ் சேர்மன், பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸ் சேர்மன் சபாபதி தொடர்ந்து வச்சார். சிதம்பரம் பா சிதம்பரம் மினிஸ்டர் இருந்தார், சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவருடைய தலைமையில் அந்த கிளாக்கு வந்தது. அது போக ஏசி முத்தியாவுடைய சிபாசின் காரணமாக முன்னாடி சொன்னேன், எஸ்கே பில்லா, ஆர்பிஜி கோயங்கா, விஜய் மல்லையா, இந்த மாதிரி பெரும்பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், யார் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்தவர் வந்து ஜஸ்டிஸ் யார், என்னை லிஃப்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் அவருடைய அட்வைஸ் தான் நான் முன்னேறதுக்கு ஆகணும். எனக்கு கூடவே வச்சுக்குவார். என்னோட என்ன பல இடங்களில் அவரோட இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்ருக்கேன். அவர் ரொம்ப எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்ததில் அவர் ஒரு முக்கியமான பர்சன். ஏசி முத்தியார் தொழில் ரீதியாக எனக்கு உதவி செஞ்சாங்களோ, இவர் வந்து மற்ற அறிமுக ரீதியாக மக்களை அறிமுகப்படுத்துறது அந்த அளவில் வியாபார ரீதியாக உதவியாக இருந்தது ஜஸ்டிஸ் யார். அவங்களெல்லாம் நான் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தந்தையோ ஒட்டிய நண்பர்கள் அவங்க ஏசி முத்தையா அவர்கள், அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஏஆர்எல் அவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கூடவே இருப்பார் சிக்ஷபேசன், அவரும் எனக்கு வந்து உதவி, பெரிய உதவி. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணமே வந்து இந்த நண்பர்களும் ஏசி முத்தியாவர்கள் தான். ஆக அவங்களையெல்லாம் நான் வந்து போற்றி போற்றி வளர்க்குறதில் தான் கடவுள். வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் போகிறதில்லை, என்னை தேடி வர்றவங்க தான். எப்படி தேடி வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபேஸ்புக்கில் நிறைய பணிகள் செய்கிறாங்க. அந்த பவுனிகளை பார்த்துட்டு த்ரூ வாட்ஸ்அப் மூலம் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்பிக்கை நடிப்பில் அட்வான்ஸ் கொடுப்பாங்க,
நாங்கள் குறிப்பிட்ட நாட்டில் குறிப்பிட்ட அனுப்பிடுவோம். அதுமாரி வெளிநாடுகளும் பெயிண்டிங் அனுப்பிச்சிருக்கேன். அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ஒரு பட்டம் செய்யணும் படம் 7 அடி 5 அடி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஆச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி லண்டன் வச்சுருக்கேன், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுக்குமே த்ரூ வாட்ஸ்அப் தான். முகமே தெரியாத கஸ்டமர்ஸ் தான் இதில் மிகுதி. என்னுடைய கஸ்டமர்ஸில் வந்து நான் பெருமை சொல்லலை, என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து மிகுதியான கஸ்டமர்ஸ் வந்து முகம் தெரியாத கஸ்டமர்ஸ் த்ரூ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப். அவங்க அக்கௌண்ட்டை பண்ண அனுப்புவாங்க, டெபாசிட்டு அட்வான்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு நான் செஞ்சு கொடுத்துட்டு பாக்கி பேலன்ஸ் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். அதேமாதிரி வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனோம்னு சொன்னால், நான் வந்து சிங்கப்பூருக்கு பலமுறை அதாவது ஒரு 7-8 வருஷம் போயிருக்கேன். அதேமாதிரி மலேசியாவில் 2 வருஷம் போயிருக்கேன். அங்கெல்லாம் மிகுந்த கஷ்டமர்ஸ் இருக்காங்க. அமெரிக்காவில் சொல்ல போனோம்னா இப்போ கலிஃபோர்னியா, இன்னும் மற்ற அதர் ஸ்டேட்ஸ்லையும் நிறைய கொடுத்துருக்கேன். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா வந்து 6 முருகன் 6 முருகன் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து பக்கணி கொரியர் மூலம் அனுப்பிச்சோம், பெருமதி கொரியர் அனுப்புகிறோம். மலேசியாவில் எனக்கு ரெகுலர் கஷ்டம் இருக்காங்க. இன்னைக்கு டுடே இட்செல்ஃப் கொரோனாவால் நிறைய பெயிண்டிங் தேங்கி போயிருக்கு, அனுப்ப முடியாமல் வச்சுருக்கோம். ரெண்டாவது நான் கொழும்பு போயிருக்கேன், அதேமாரி கம்போடியா போயிருக்கேன், சிலோன் போயிருக்கேன், மலேசியா, சிங்கப்பூரில் கிளாஸ் எடுத்துருக்கேன், கிளாஸ் பெயிண்டிங் கிளாஸ். அது எடுத்து போகும்போது நாள் குறைவான நாளில் எடுத்துடலாம், வெளியே வீட்டில் எடுத்துடலாம். சிங்கப்பூரில் லைன்ஸ் சிங்கநகர் கோயிலில் மாடியிலிருந்து எடுத்தேன். மாடியில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. அதேமாதிரி மலேசியாவில் ஆலோஸ்டார், ஜோஹோர், குலாலம்பூர், மலாக்கா இந்த மாதிரி ஊர்கள்லையும் நிறைய ரசிகர்கள் இருக்குது. இலவசமாக எப்படி போடுறது அப்படிங்கிறத துபாயில் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. துபாயில் கிளாஸ் எடுப்பேன், அங்கே வந்து டூரிஸ்டாக ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுப்பேன். என்னுடைய வியாபாரம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ரெண்டு தான். ரெண்டாவது கூகுளில் அனுப்ப, கூகுள் பேயில் பணம் அனுப்புவாங்க, அடுத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டயத்தை கேட்டுக்கிட்டு 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 10 நாள் டயத்தை கேட்டுக்கிட்டு அந்த டயத்துக்கு அந்த அவங்க கேட்குற பெயிண்டிங்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அந்த அந்த ரசிகர்கள் வந்து அந்த வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அவங்க வந்து மனது நிறைவாக அளவுக்கு நிறைய தடவை பிளான்லாம் அனுப்புவேன், ஸ்கெச்சஸ் அனுப்புவேன், ஒவ்வொரு ஸ்டேஜாக படம் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அவங்க திருத்த சொல்லுவாங்க. திருத்தி பண்ண ஒரு சிதம்பரத்தில் நான் 3 அடிக்கு 2 அடி ஒரு நடராஜர் செஞ்சு கொடுப்போம். அவருடைய யோசனையின் அடிப்படையில் ஒவ்வொரு திருத்தங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி வரைஞ்சி கொடுப்போம். கஸ்டமர்ஸ் திருப்பு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுடைய மெயின் வியாபாரமே. அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளவு தஞ்சாவூர் பெயிண்டிங் இன்றைக்கி நிறைய பண்ணுறாங்க. அதில் நிறைய பண்ணுறது பற்றி பேச வேண்டாம். நான் நினச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்துறது தான். என்னுடைய கஸ்டமர்களை திருப்திப்படுத்துறவங்க என்னுடைய கலையாக இருக்கும். மலேசியா மற்றும் இந்தியா டிவிகள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள டிவி, நம்ம நடத்தார் டிவி, இதேமாரி யூடியூப்ஸ் நிறைய எல்லாத்துலேயும் பேட்டி கொடுத்துருப்பேன். எல்லா பேட்டியிலையும் மிகவும் நான் ரசித்து கொடுத்தது இந்த நூல் நடத்தார் அளவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெரிப்பாக அந்த ஃபோட்டோகிராஃபர் எல்லா புகைப்படங்களையும் எடுத்து அதேமாதிரி சீனிவாசனும் எதை எது பேசணும் எதை எது கேட்கணும்னு என்னுடைய மனதில் உள்ளதை உள்வாங்கி எனக்கு என்னுடைய மனதில் உள்ளதை பிரதிபலிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.